சொல்றோம் மத்தத நான் சொல்ல மாட்டேன் நீங்க ஓபியா கேக்குறல ஓபியா நாங்க தயாரா இருக்கோம் வந்தா வாங்க வரலைனா போங்க அந்த பழம் பற பாற பாரு அம்புட்டு பழத்தை நசுக்கி ஜூஸ் கடை ஆக்கிட்டானா வீடு வெள்ளியாந்தாலும் அனுப்பாங்க கருப்பாலா இருக்கும் தெரியல மச்சான் நான் வீடு வெள்ளியாந்தாலும் அனுப்பாங்க கருப்பாலா இருக்கும் தெரியல அடி மூணு மோடம் மல்லிகை பாரு கொரோனால எக்ஸ்ட்ரா 2 வாரம் லீவ் குடுத்துறாங்க என்னடா சொல்ற ஐயோ ஏந்திர நீ எதுக்கு ஷாக் ஆகுற என் ஃப்ரெண்ட் நினைச்சாதான் பயமா இருக்கு அவனுக்கு கையோட வந்துருமோன்னு நினைக்கிறேன் சொந்த கையில் சொர்க்கம் கண்டோம் தெரியல மச்சான் நான் தான் வீடு வெள்ளியா இருந்தாலும் அனுப்பாங்க கருப்பாலா இருக்கும் தெரியல பேபி தியேட்டர்ல படம் பார்க்க போலாமா போலாமே கொழ சீட்டை புக் பண்ணு ஓகேமா ஆனா கார்னர் சீட் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்ப போய் படம் மட்டும் பாத்துட்டு வருவோம் காத பையன் என்கிட்ட வந்தான் நான் சொன்ன சாப்பைய சாப்பைய சாவ் 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 மறுபடி வந்தா ஒரு வாழ் எழுப்பேன் கண்ட துண்ட மாசி விடுவேன் நீ கூட இருந்தா அது போதும் எனக்கு வாடி இருந்தா துன்பம் எனக்கு ஹாய் ஜிபி முத்துமாமா உனக்கு தான் இந்த வீடியோ என்னன்னு கேட்டால் நீ ஃபோட்டோ வச்சு அழுது ஃபீல் பண்ணுறேன் நான் பார்த்தேன் மனசு ரொம்ப வலிக்குது தயவு செஞ்சு நான் யாரை லவ் பண்ணுறேன் எப்படி என்ன எல்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தேவையில்லாமல் மனசில் ஆசைகள் வளர்த்துட்டு தேவையில்லாமல் ஃபீல் பண்ண அதை வேண்டாம் ஏன்னா நான் சிக்காவை தான் லவ் பண்ணுறேன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட்டு சிக்காவோட சப்போர்ட்டு எப்போவுமே உனக்கு உண்டு அதை அதே மாதிரி உன்னை நான் யாருக்காகவும் விட்டுத்தரவும் மாட்டேன் யாருக்காகவும் உன்னை நான் வெறுக்கவும் மாட்டேன் உன்னை வெறுக்கணும்னு சொல்கிறவங்கள நான் வந்து பழகவும் மாட்டேன் அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் எப்போவும் எனக்கு தோன்றதை மட்டும்தான் நான் செய்வேன் அடுத்தவங்களுக்காக வந்து வாழ்கிறவனா கிடையாது சரியா அந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணாத தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காத மாமா ஓகே பாய் அழுகாத எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு நம்பர் உனக்கு இன்பாக்ஸில் அனுப்பியிருக்கேன் தயவு செஞ்சு டம்மு இல்லாமல் ரொம்ப பில்லாச்சு என் பிள்ளைங்களுக்கு காலு பண்ணி பிடிச்சாச்சு வெள்ளிக்க வெள்ளிக்க திசபோத கண்ணை மூடி கனவு கண்டா சிவம் பாத கனவு யாரும் தூயி சின்னதி தெரியலையா உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அமிர்தமா இருக்கு அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்கு சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம் அத மூடிக்கிறியா தெரியல வீடு வெள்ளியா இருந்தாலும் அனுப்பாங்க கருப்பாலா இருக்கும் தெரியல மச்சா டூ கா கிட்ஸ் வாலெட் ஈஸியா மச்சா யாரா மச்சா சொன்னா கையே போறாத பேண்ட்ல காலை பூர வைக்கிறோம் நீங்க டிரைவர் தானே டிரைவிங்ல நிறைய சிக்னல் இருக்கு அதுல நான் ஒரு சிக்னல் காமிப்பேன் அது என்னன்னு சொல்லணும் ஆள் இருக்காங்க அப்புறமா வா I love him. ஏய்
சிவ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என் செல்லங்களுக்கு என்ன அப்படி கேட்டிங்கன்னா, 24 மணி நேரத்தில் 60,000 பேர் ஃபாலோ கொடுத்துருக்குறீங்க. கிட்டத்தட்ட 5.6 million வியூவர்ஸ் போயிருக்குது. 170K லைக் வரப்போகுது. ஏன்னா ஒரே நாள், அதாவது 24 மணி நேரத்தில் 60,000 பேர் ஃபாலோ கொடுத்தது மற்றவங்களுக்கு தெரியுமா நேரத்தில், எனக்கு ஒரே நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து 60,000 பேர் ஃபாலோ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் என் செல்லங்களுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே சூர்யாவோட மனசை உங்கள் எல்லாருக்கும் இடம் உண்டு, மனசில் மட்டும்தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். சாதாரண ஒரு டைலாக் இதுவே, நான் நல்ல விஷயம் சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக இவ்வளோ ஷேர் ஆகிருக்காது, அதை யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு கால் மேலே கால் தூக்கி போட்டதுக்காக, சரி எல்லோரும் திட்டுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, ரைட் ஓகே. அப்போ எனக்கு லைக் போட்டது யார்? மில்லியன் கணக்கில் வியூஸ் போகிறது எப்படி? இந்த 170,000 லைக் போட்டவங்களாம் யாருப்பா? வெற்று கிரகவாசிகளா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். பாய், தேங்க்யூ, ஐ லவ் யூ. பேபி, நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்றேன். நானும் தான் பேபி, எப்படா லாக்டவுன் முடியும்னு இருக்கு. உனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் நீ என்ன பண்ணுவ? நான் உனக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிடுவேன். நீ என்ன பண்ணுவ? நான் பூஸ்ட் போடுவேன். ஆனா எனக்கு தான் பூஸ்ட் குடிக்கிற பழக்கமே இல்லையே. அந்த பூஸ்ட் யாரடா சொன்னா? கூல் லிப்பிட. உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்குங்க, அதாவது தங்களோட தாய்மொழின்னு சொல்லுவாங்க எல்லாரோட லாங்குவேஜ். எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான இது இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே ஒரே மொழியில் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, ஐ மீன் ஒன்லி ஒன் வேர்ட், இட்ஸ் ஹலோ. அதுக்கு ஒரு வித்தியாசமான மொழி இல்லைல்ல. இருந்தால் நீங்கள் இந்த இதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதுக்கு சொல்லுங்கள், தமிழில் அதுக்கு என்னன்னு சொல்லுங்கள். அதாவது காதல் மன்னன் கண்ணன் ஜெயில இருந்து வந்திருக்கான், ஓகேவா? வந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு போட்ட ஒரு 3 வீடியோ 4 வீடியோஸ்க்கும் எவ்வளவு லேடிஸ் லைக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒரு ஆப் மூலமா அந்த இதை எடுக்க போறாங்க. எடுத்து வெறி பிடித்த பெண்கள்ங்கிற ஹெட்டிங்ல உங்களோட வீடியோஸ், அதாவது லைக் பண்ண லேடிஸோட வீடியோஸ், போட்டோஸ், அப்புறம் அவங்க ஐடி முதற்கொண்டு அதை வந்து மென்ஷன் பண்ணி ஸ்கிரீன் ரெக்கார்டர் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி எல்லா ஃபேஸ்புக் பேஜஸ், இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ட்விட்டர் பேஜஸ், அப்புறம் யூடியூப்ல போட போறாங்க, ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ரொம்ப வைரல் ஆச்சுன்னா டிவி நியூஸ் வரைக்கும் போகும். அதனால தயவு செஞ்சு எவ்வளவு பெண்கள் லைக் பண்ணியிருந்தீங்களோ தயவு செஞ்சு அந்த லைக்கை எடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க லைக் பண்றதுனால மற்ற பெண்களோட வாழ்க்கையும் சரி. ஏன்னா அவனை பத்தி தெரியாதவங்களும் புதுசா டிக்டாக்ல வந்து ஒரு பையனை வீடியோ போட்டக்கூடாது, அப்படியே பெரிய நல்லவங்க எல்லாரும் பேட் கமெண்ட் பண்ணுறீங்க. ஐயோ, என்ன சொல்கிறதுனாலும் கண்ணனை வச்சு வீடியோ பண்ணேன், உடனே தெரிஞ்ச புரிஞ்சு இந்த மாதிரி வீடியோ இது பண்ணிட்டு இருக்கீங்க. வேற வேலை மேல இல்லையா உங்களுக்கு? கண்ணுக்குள் கையில் அணைக்கிற போது நீ சொல்லி குதிக்கிற மாதிரி வெளிய வந்துட்டான் நேத்து, அதுக்குள்ள 5,50,000 லைக்ஸ். அது கூட பிரச்சனை இல்லை. இப்போ அந்த வீடியோ போட்டாலுமே பொம்பளை பிள்ளை பூர வதவதன்னு வந்து போய் எப்படியும் தேடி மாதிரி போய் அவங்களுக்கு ட்வீட் போடுறாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பையன் கூட டிக்டாக் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ட்வீட் போடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, அப்புறம் அந்த பையனை கெட்டதான் சொல்கிறீங்க. அந்த பையன் நல்ல சரியா ஊருக்காரங்க, நல்ல பையன், அப்படிலாம் இது பண்ணாதீங்க சரியா? ஒன்று சொல்லி கேட்டுக்க, அவனை சொல்லி தப்பு இல்லை, அவனை சொல்லி குத்தம் இல்லை, இல்லை அவன் மேலே கோவம் போட்டான், அவனை சொல்லி குத்தம் இல்லை, உங்கள் மேலே அந்த ட்வீட் போடுற ஒரு பொட்டச்சியே உங்கள் மேலே தப்பு. ஏன்னா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஆ, எல்லாருமே கண்ணனை ஏசுறீங்களே, ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுணையும் தெரியுமா? முதல்ல ஊசியை பேசுங்க, ஏன்னா ஊசி கொடுக்க போய் தான் நூல் நுணைஞ்சிருக்கு. என்ன முட்டாள் மாதிரி பேசுகிற முட்டாள் மாதிரி அவளும் அறிவிட்ட மாதிரி கண்ணன் கண்ணன் கண்ணன். உங்களை நாங்கள் யாருமே வெளியே வந்து கிளாப் பண்ண சொல்லி கேட்கல, நாங்கள் யாருமே கேட்கல.
கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோங்க. நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு. யாருமே ஒரு நாள் எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸும் ஒரு நாள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு உட்காந்துருந்தா மக்களோட பப்ளிக்கோட நிலைமை என்ன ஆகுறது? எல்லா விஷயத்தையும் மிரட்டியோ அடிச்சோ கையோ ஒங்கியோ வாங்கிட முடியுமா? ஒரு எங்களை மட்டும் மனிதாபிமான அடிப்படையில் வேலை பாருங்கள், எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க எல்லாம் கேட்குறீங்க? இதே வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் மேலே யாராவது இந்த மாதிரி இவ்வளோ தூரம் ஒருத்தவங்களை இல்ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் எல்லோரும் ஒர்க்கை கண்டினியூ பண்ணியிருப்பாங்களா? பட் ஸ்டில் நாங்கள் இன்றைக்கும் வந்து உட்காந்துட்ருக்கோம் டியூட்டிக்காக. பிகாஸ் ஒரு சில பேரால் எதுக்கு ஃபுல்லாக எல்லா பப்ளிக் எதுக்கு கஷ்டப்படணும் நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கோம்? ஒரு கர்டசி இல்லை ஒருத்தவங்களை பதுக்க ஒருத்தவங்களை கடைசி சடங்கு அதை கூட செய்ய விடலைன்னா அப்புறம் கெது